வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்தைப் பாடுவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே நீங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை நாம் வரவேற்று அவருடைய நாம மயப்படும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு நீர் இடைபடும்படியாக, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசனம் காணப்படும்படியாக நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. சகோதரி சாரல் அவர்கள் பாடின ஒரு பழைய பாடல், சிலுவையின் நிழலில் அனுதின மடியான் சாய்ந்தலை பாடிடுவேன் என்கிற ஒரு பழைய பாடல், மிகவும் இனிமையான கருத்தான ஒரு பாடல். நீங்கள் பாடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற கேட்டுக்கொள்ள, நீங்களும் பாடி மகிழுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். சாய்ந்திலை
கஷ்டங்களெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும். அவன் இன்றை கண்ட எபிசியனை ஒரு நாள் காண்பதுன்னு சொன்னது போல் மலை போல் வருவதெல்லாம் பனி போல் மாறிடும். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அவருடைய வசனம் கொடுக்குது, அவருடைய கிருபை கொடுக்குது, அபிஷேகம் கொடுக்குது. உலக மக்களுக்கு அது நிற்கும், அவங்களை அலக்கழிக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வர்ற அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரம் மாறிடும். ஏன்னா கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாம் தொட்டு பார்த்து போயிடும். ஆனால் அதே மணல் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு அது எல்லாத்தையும் அழிச்சிடும். உலக மக்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆக உங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் கஷ்டங்களும் சீக்கிரமாக தீரும். கர்த்தர் விடுதலை தருவார். இந்த பாட்டில் பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, அதி சீக்கிரத்தில் உபத்திரவா, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா, உள்ளான மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற நேரமல்லோ, உள்ளா
பாடுகிற நேரமல்லோ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா பரலோகம் நாடுகிறோம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே ஓ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீ பாக்கியம் நமக்கு பாக்கியமே கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் காணப்போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியா நம்மளோடு பேசுவாராக. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த நாளிலே எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை வல்ல சமட்டியாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பெண்மான ஈடும்படியாக என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. ஆனதுனாலே பரிசுத்தாவி நம்மளோட பேசும்போது நாம் விட்டு கொடுக்கும்பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும்.
என்று வேதம் சொல்லுது. நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்கள் என்று சத்தம் என்னுடைய உள்ளத்திலே துணித்துக்கு ஆரம்பித்தது. அப்பொழுது நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்னவாய் நான் பேச வேண்டும் என்பது நீர்தான், பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி நான் ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை சில சம்பவங்களை சொல்லி உங்களுடைய மத்தியிலே தேவன் உதவி செய்ய போகிறார். ஹாலலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வார்த்தைகளை நாம் வாசிப்போம், திரும்பும். நீதிமானுடைய சிறைச்சின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இந்த செய்தியினுடைய தலைப்பு நீதிமான்கள். எழுதிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது நாம் நினைக்கிறோம் நீதிமான்கள் என்பதுனா அவர்கள் உயர்ந்த மனிதர்களாக இருப்பார்கள், கர்த்தரால் பயங்கரமாய் பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள், பிறகு அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள், அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்தியிருப்பார்கள் என்று நாம் நம்முடைய சிந்தனைகளிலே அநேக நேரங்களிலே நாம் அப்படி சிந்திக்க உண்டு. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் பாருங்க நம்மை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 15:16 நாம் வாசிக்க கேட்போம். ப்ரைஸ் தி லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 15:16 நாம் வாசிக்க கேட்போம். ப்ரைஸ் தி லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அருமையான இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், நீதிமான்கள் ஆக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகத்திலே சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உத்தமமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டதுடைய நோக்கம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று. உண்மையாகவே அநேக வார்த்தைகள் கர்த்தருடைய வேதத்திலே காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த நாளிலே நாம் இந்த நீதிமான்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை திரும்ப வாசிப்போம். எபேசியர் 1:4 நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:4 நாம் வாசிக்க கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை என்னவென்றால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:4 சொல்லப்பட்டிருக்குது. ஆமீன். பாருங்க, உண்மையாகவே இந்த வார்த்தை நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமான்களுக்கு என்றுதான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் யோசிப்போம், நம்ம எப்படிதெல்லாம் நீதிமான்கள் ஆக வேண்டும் என்று நம்ம நிறைய நேரங்களை யோசிக்கிறது உண்டு, அதற்காக முயற்சி செய்கிறது உண்டு, அதற்காக பல காரியங்கள் நாம் செய்கிறது உண்டு. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நீதிமான்களாக்குகிற விரும்புகிறபடி நாள் கை சோத்து. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகினாலே மறுபடியும் ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 34:17 நாம் வாசிக்க இருப்போம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நீதிமான்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீதிமான்களுக்கு உபத்திரவங்கள் வருமா அப்படி என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உபத்திரவம் வரும், உபத்திரவம் கட்டாயமாக வரும். ஆனாலும் அந்த நீதிமான்கள் எப்படியாய் கர்த்தரை கூப்பிடும் பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், நீங்களாக்கப்படுகிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் நிறைய நீதிமான்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததோ அல்லது ஏதோ ஒரு வியாதி வந்துச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார் என்று தான் நாம் நினைப்போம். ஏன்னா மனிதனுடைய சிந்தனைகள் அப்படிதான்.
ஏனென்றால் தேவனை புரிந்து கொள்ளுதல் பார்த்தீங்கன்றால் தேவன் தண்டிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்றது நம்முடைய சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் பாருங்க, நீதிமான்களுக்கு கட்டாயமாக உபத்திரவங்கள் உண்டு. அதை மேற்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியான அவர்களுக்கு கிருபைகளையும் பலனையும் தருகிறவராயிருக்கார். இயேசு கிறிஸ்து கெட்சமனை தோட்டத்தில் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா லூக்காஸ் விசேஷம், அவர்கள் தேவன் தேவ தூதர்கள் வந்து அவரை திடப்படுத்தினார்கள், உதவி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஏன் அந்த துன்பம் வந்துச்சு நம்ம அப்படி யோசிக்கிறது உண்டு. ஆனால் பாருங்க, நீதிமான்களுக்கு கட்டாயமாய் துன்பம் வரும், உபத்திரம் வரும். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம நேரங்களே, அநேக நேரங்களில் நமக்கு சில உபத்திரவங்கள் வரும்பொழுது நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதோ தவறுகள் செய்துட்டோம், நம்ம ஏதோ பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம போயிட்டோம், ஆண்டவருக்கு முன்ன ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த டைம்ல பாருங்க, தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் தேவன் எப்படியா இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாக நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது தேவன கிட்ட போரும்படியாக கிருபாதார பலியாக அவரை இயேசு கிறிஸ்துவை பலியாக்கி நம்மை ஆண்டவர் தேவ சமூகத்திலே நெருங்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் எதற்காக அழைத்தார் நம்மளை? நீதிமான்களுக்கா, நீதிமான்களாக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்பொழுது இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 37வது சங்கீதம் 29வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த பூமியில நிறைய நீதிமான்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது வாடகைகள் இருந்தாங்க அப்படின்னா, அல்லது லீஸ்ல இருந்தாங்க அப்படின்னா, பார்க்க தோன்றும் பொழுது ஓகே அப்படி இருக்கிறாங்க என்று சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்வோம்? நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசம் பண்ணுவார்களாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். தேவன் நம்மை நீதிமான்களாக்கும்படியாக அழைத்திருக்கிறார். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், நீதிமான்கள் ஆக்கும்படியாக அழைத்து அவர் என்னவாய் செய்தீங்க? நம்முடைய உபத்திரவங்களை நீங்களாக்கவும், அதே போல நாம் இந்த உலகத்திலே என்னவாய் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் பாருங்க, சுதந்திரிக்கிறதுக்காக தேவன் நம்மை நீதிமான்களாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பூமியினுடைய காரியங்கள் நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்துல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11வது வசனம், 11வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நீதிமான்கள் நன்றா இருந்தால் பட்டணம் கழிகூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நீதிமான்கள் நன்றா இருந்தால், அது என்ன நீதிமான்கள் நன்றா இருந்தால்? நிறைய நேரங்களில் நம்முடைய நீதிமான்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நேரங்களே நன்றா இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பணும். ஹல்லேலூயா. ஜனங்கள் விரும்பணும் நீதிமன்றம் நன்றா இருக்கணும் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும்பா, நம்ம அவங்க நல்லா இருக்கணும், நீதிமன்றங்கள் நல்லா இருக்கட்டும், அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்படி நம்முடைய உள்ளத்தில் அப்படி நினைக்கும் பொழுது என்னவா உண்டாகும்? பட்டணம் கழி கூறுமா. ஹல்லேலூயா. இந்த வேளையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் நீதிமான் ஆக வேண்டும் என்று கர்த்தருடைய சுத்தத்தை நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே மாறி உங்கள் மூலியமாக இந்த நீங்கள் இருக்கிற பட்டணம் முழுவதுமாக களி கூறும்படியாக செய்வார். உண்மையாகவே களி கூறும்படியாக செய்வார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஆமை என்றும் ஆமை என்று இருக்கிறது. தேவன் நம்மை அழைத்ததுடைய நோக்கம் இருக்கிறது. நம்ம நினைக்க ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னு இல்லை. தேவன் ஒவ்வொருத்தரையும் ரட்சித்தது அவர்களை நீதிமான்களாக்க வேண்டும் என்பதற்காக ரட்சித்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். அப்போ நீங்கள் சாதாரணர்கள் அல்ல, நீங்கள் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை அழைத்தார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க கேளுகிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுது, நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகுமா.
ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. நீதிமான்கள் கலிகூறணுமா? சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நீதிமான்கள் நிறைய நேரங்களில் பல ஊழியர்கள் ரைச்சஸ்மானாக இருக்கிறாங்க. நம்முடைய தலைமை போதகர் இருந்த பாஸ்டர் எம்கே சாம்சுந்தர் ஐயா அவர்கள், அவர்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பயபக்தியாக நாங்கள் போவோம். ஏன்னா அந்த மனிதர், தெய்வ மனிதர் ரொம்ப நீதிமானாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. யார்கிட்ட போனாலும் ரொம்ப கடிந்து கொள்ள மாட்டார், ரொம்ப ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி அனுப்பார். உண்மையாகவே அப்படியாக அவர்கள் களி கூறும் பொழுது என்னவாகுமா? மகா கொண்டாட்டம் உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆகையினால இந்த நாளிலே தேவன் நம்மை நீதிமன்றாக்கும்படியாக அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நடக்கையினாலே விளங்கும் என்று சொல்லப்படும். நம்முடைய நீதிமான்கள் ஆக வேண்டும் என்று நம்முடைய நடக்கைகள் இருக்கிறதே, அதை நாம் செயல்படுத்தும் பொழுது, அதை நாம் சரியாய் செயல்படுத்தும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். நான் நீதிமன்றாக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28:28 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்களாம். உண்மையாக துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்கிறார். இந்த ஆட்சி நிறைய நேரங்களில் சில காரியங்கள் இப்படி நடக்கும் பொழுது ஜனங்கள் மறைந்து கொள்கிறார்கள். துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள், அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெழுகிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு அருமையான வார்த்தையில் பாருங்க, தேவன் நம்மை நீதிமான்களுக்கு ஆக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்துடைய நோக்கம், நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு தெருவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். நிறைய பேர் சொல்றது உண்டு, என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து இப்படி செய்றியே அப்படின்னு கேட்பார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது என்னன்னா, நாம் தவறுதல் செய்ய மாட்டோம் என்பதற்காக தான் அது அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகையால் நம்மை இந்த உலக மக்கள் என்னவாய் பார்க்கிறார்கள்? இவர்கள் நீதிமான்கள். ஆமேன். இவர்கள் நீதிமான்கள். இவர்கள் நீதிமான்களாக இருக்கும் பொழுது இவர்கள் தவறுதல் பண்ண மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க, அக்கிரமம் செய்ய மாட்டாங்க என்றுதான் இந்த உலக மக்களுடைய எண்ணங்கள். ஆமேன். நாம் சொல்லும் உலக மக்கள் எப்படி சொல்லும் பொழுது, நாம் நம்முடைய தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நீதிமான்களாக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அப்படியாக கர்த்தருடைய மகிமுள்ள கரம் நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படியாக நம்மை அவருடைய கரம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவன் அப்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம் இருக்கிறது. ஓரல் ராபர்ட்ஸ் என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய தாய் யாருக்காகிலும் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த தாய் துடிப்பாளாம். அப்பொழுது ஒரு முறை ஓரல் ராபர்ட்ஸ் என்ற அந்த தெய்வ மனிதர் வயிற்றிலே கருவில் இருக்கும் பொழுது ஒரு வேலி அந்த வயிற்றை கிழித்துதாம் உதவி செய்ய போகும் பொழுது, அப்பொழுது அந்த தாய் ஜெபம் செய்தாளாம், ஆண்டவரே நீர் இந்த குழந்தையை நீர் கொடுத்தீர் என்றால் எந்த பாதிப்பு இல்லாதபடிக்கு நான் இந்த குழந்தையை ஊழியத்துக்காக நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தாய் ஜெபம் செய்தாலாம். பிறகு அவர் அந்த தாய்க்கு அந்த குழந்தை பிறந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 வருட காலமாக அவருடைய வாழ்க்கையிலே பிறந்து அவருடைய பேர் ஓரல் ராபர்ட்ஸ். அவர் திக்குவாயும் மாய் காணப்பட்டார், மிகுந்த வேதனை. அவர் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அம்மா தம்பி நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுப்பா, நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நான் ஜெபித்த ஜெபம் உன்னை நடத்தும் அப்படி என்று சொன்னார்களாம். அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்ட பிறகு திரும்பவும் ஒரு முறை அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவர் எப்படி வந்தார் என்றால், தன்னுடைய நுரையீரல் எல்லாம் கெட்டு போனதாய் வந்தார். அவர் இருக்கும் பொழுதும் அதிகமான ரத்தங்கள் வெளிப்பட்டு அவர் வியாதி படைக்கல் இருந்தார். ஒரு முறை இந்த ஓபனர் மீட்டிங் மாதிரி நடக்கும் பொழுது இவர்
அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்பொழுது அந்த ஜெபக்கூட்டத்தில் அட்டன் பண்ணும்போது அவர் அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய லங்ஸ் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஓரல் ராபர்ட்ஸ் அவருடைய அந்த லங்ஸ் அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டதுக்காக அவர் ஜெபம் பண்ணார். நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிற உன்னை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காரியம் அப்பொழுதே நின்று போனதாம். அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே சுகமானதாம். அவருடைய மந்த அந்த திக்குவாயும் சரியாய் போனதான். இந்த மனிதர் ஓடி போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் தன்னுடைய சாட்சியை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாராம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உண்மையாக அந்த ஓரல் ராபர்ட்ஸ் என்ற அந்த மனிதன் பண அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் தேவன் மூலியமாக. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம், அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் இருக்கிறது. எதற்காக? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. அவர் நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றினார். உங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் என்னெல்லாம் ஆண்டவர் நீதிமான ஆக்குவாரா, என்னெல்லாம் ஆண்டவர், நான் எவ்வளவு பாவியான மனுஷனாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு புறம்பாக இருக்கிறேன், ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வேதனை பெற்றுக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. ஜனமே, இன்று ஆண்டவர் உங்களை நீதிமானால் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாளை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நீதிமான்கள் ஆக்கி அவருடைய சிங்காசனத்தில் பார்க்கும்படியாக, அவரை பார்க்கும்படியாக, அவருடைய காரியத்தில் நாம் பங்கு பெறும்படியாக தேவன் உதவி செய்ய போகிறார். இந்த நாளிலே நீங்கள் இப்பொழுது நீங்கள் முழங்கால் இருக்கிற இடத்திலே நீங்கள் முழங்கால் படியீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நீதிமன்றம் ஆக்கப் போகிறார். ஹல்லேலூயா. எல்லார் கண்கள் மூடி இந்த ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். தேவனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் நீதிமன்றங்களை ஆக்கி அவளுக்கு நன்மையை கொடுத்து கிருபைகளை கொடுத்து அவளை திரும்பவும் ஆண்டவரே அப்பா அவருடைய விளக்கை ஏற்றி வைங்கப்பா, அவருடைய விளக்கை ஏற்றி வைங்க. ஓம் நாம மகிமைப்படுவதாக. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஐயா துதிக்கிற ஆண்டவரே, எந்த மனுஷனும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறதே அந்த வார்த்தை இப்பொழுது ஆண்டவரே அவளை ஆண்டவரே கெட்டு போகாதபடி கர்த்தர் மாற்றி அவளுக்கு நன்மையான காரியங்களை செய்து அவளை நீதிமான்களாய் மாற்ற வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். ஓம் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. எங்களோடு பேசினபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி அற்புதங்களை செய்து நாம் நம்முடைய தேவன் உங்களை நீதிமன்றமாக்கும்படியாக கிரியை செய்வார். நாம் நம்முடைய போதகர் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2021 இந்த மே மாதம் 16ஆம் தேதி நாளை 16ஆம் தேதி இந்த ஜபத்தில் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. விசேஷமாக இந்த கொரோனாவுக்காக ஜபிங்கள். குடும்பமாக, சபையாக, விசுவாசிகளாக உட்கார்ந்து ரெண்டாவது இப்பொழுது இருக்கிற அந்த இஸ்ரேவேல் பாலஸ்தீன ஒரு யுத்த களமாக மாறி இருக்கிறது. ஆகவே அது சீக்கிரமாக முடிந்து அமைதி உண்டாக ஜெபிக்க வேண்டும். இஸ்ரேவேல் இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிற முக்கியமான ஒரு இனம், ஒரு ஜனம். ஆகவே வேதாகமம் ஆதி ஆகமத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த ஜனம் இன்றைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் தேவ ஜனங்களை அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டாலும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர்களை நேசிக்கிறார். ஆகவே அந்த பகுதியிலே அமைதி உண்டாக இரத்த சிந்தப்படுவதை நிறுத்த ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், தேவப்பிள்ளைகளுக்கும், பரிசுத்தவான்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுக்க ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களிலே இந்த ஊரடங்கு ஏற்பட்டிருக்கிறதுனாலே மக்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவழைக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய திருக்கரங்களை அப்போ கொடுக்குறோம். நல்ல பாடல் ஆரம்பி தந்திருக்கிறீர். நல்ல வேத வசனத்தை அழுப்பியிருக்கிறீர். சிறுவர சின்ன ரத்தத்தினாலே ஆண்டவரை நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் என்று அப்படி சொல்லியிருக்க. கிருபையினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள்.
ஆண்டு விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே அந்த நீதிமான்கள் சபையில் பரிசுத்தவான்கள் சபையில் உலாவுகிறீர். கிரியினால் அல்ல, கிருபையினாலே காரியங்கள் செய்கிறீர். சோத்திரம் சோத்திரம். நீதிமான் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார், நீதிமான்கள் ஜபத்தை கேட்கிறார், நீதிமான காய் கர்த்தர் யுத்தம் அணுகிறார். தப்பனே தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த வருகிற நாட்களிலே எங்கள் தேசத்திலே நல்ல வியாதிகளில் அகற்றி க்ஷேமமாக ஜபிக்கிறோம். 2:14 நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி பொருளாத வழிகளை விட திரும்பினால் அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தருவேன். வீட்டுக்கு மாத்திரம் இல்லை, ஊருக்கு மாத்திரம் இல்லை, தெருவுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கே சேமம் ஆண்டவர் பிள்ளைகள் காலத்தில் இருக்கிறது. தேவனை புறப்படுத்திக் கொள்ளும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே சோத்திரம். தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யும். சபையை கதாவை ஆராதனை நடத்த முடியாத நாட்களை ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் தடைகளெல்லாம் மாறும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆசீர்வதியும். தேவசனத்தை கொண்டு வந்ததான சாம்சாரனை ஆசீர்வதியும், சாம்சனை ஆசீர்வதியும், எங்கள் சபையார் விசுவாசி ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அற்புதங்களை கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற அவங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த அரபிக் கடலில் வந்திருக்கிற புயல் நிமித்தம் பல மாவட்டங்கள் தண்ணீர் கடாக இருக்கிறது. இன்னும் மழை வரும் என்று சொல்லப்படுகிறது. மழையினால் சேதப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசுவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஆளுகை, சிநேக பாதுகாப்பு நம் மனைவியோடும் சில பரிசுத்த வாங்கணும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமேன்.